రామాంజనేయపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహ తస్తరాణి త్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్తి దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశీయ పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్మబోధం త్రియ్యంత దేశిక యతీంద్ర శఠాది మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి ఆశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ధ్వాంత తిగ్మాం సుజానే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. న్యాయం முதலான சாஸ்திரங்கள்ல அநேக விசாரங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை எத்தனை ஆழமா விசாரம் பண்ண முடியுமோ அத்தனை ஆழமா விசாரம் பண்ணிடுவாள். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ செய்யற விசாரம் அப்படிங்கிறது சமுத்திர அலை மாதிரி, அது இன்னும் ஓயல, இன்னும் விசாரம் பண்ணிட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் பல பண்ணிட்டு வச்ச அந்த விசார அலைங்கிறது இன்னி வரைக்கும் ஓயாமல் நியாய மதத்துல, மீமாம்ச மதத்துல, வேதாந்த மதத்துல, இந்த மாதிரி அத்வைத வேதாந்த மதம், விசிஷ்டாத்வைத வேதாந்த மதம், இந்த மாதிரி பல மதங்கள்ல இன்னும் இருந்துட்டு இருக்கு. இன்னும் விசாரத்துக்கு இன்னும் பிரசக்தி இருக்கு. இவையும் நடக்கும். பண்டிதர்கள் இருக்கும்போது இன்னும் விசாரங்கள்லாம் நடக்கும். பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் வாழ்ந்த விசாரங்கள்லாம் எடுத்து பார்த்தா அது இந்த தர்க்கம் படிக்கிறவர்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக, ரொம்ப ஆச்சரியமாக, புத்திக்கு வேலை கொடுப்பதாக அழகா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துமே இப்படி விசாரம் பண்ணியிருக்கா. பகவத் ராமானுஜர், சீமன் நாகமுனிகள், ஆளவந்தார், சுவாமி வேதாந்த தேசிகர், புத்திராண மகா ஆச்சாரியர்கள், அப்புள்ளார், நடாதூரம்மாள், இந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த தர்க்கவாதத்துல நிறைய விசாரங்கள்லாம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கா. அந்த ரீதியில இன்னைக்கும் விசாரம் நடந்துருக்கு. இதுல நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்ன, அதுல ஒண்ணு கியாதிவாதம் அப்படின்னு பெயர். கியாதி விசாரம் கேட்டா கியாதிவாதம் என்று பெயர். கியாதி அப்படின்னா பொதுவா கியாத்தினா ஜானம்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல கியாதி அப்படின்னா தப்பான ஜானத்தை கியாதின்னு சொல்ற, தவறாக வரக்கூடிய ஜானம். ஒரு கயிறை பார்த்து பாம்பு அப்படின்னு ஞானம் வரும்போது அது தவறான ஞானமா இருக்கு. ஒரு கிளிஞ்சல் மாதிரி இருக்கிற ஒரு சிப்பியை பார்த்து இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வரும்போது பழப்பழம் இருக்கிறத பார்த்து இது ஏதோ வெள்ளி துண்டு அப்படின்னு ஞானம் வந்தால் அது தவறான ஒரு ஞானமா இருக்கு. இந்த மாதிரி தவறான ஞானம் நிறைய வருது. இதை பற்றியான விசாரத்துக்கு கியாதி விசாரம் பெயர். இதுல ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சிப்பியை பார்த்து இது வெள்ளி அப்படின்னு நினைக்கும் போது வாஸ்தவமா அந்த இடத்துல வெள்ளி இல்லை. இல்லாத வெள்ளி எப்படி தோணிட்டுங்கிறது தான் பிரச்சனை. இப்பவே ஞானத்துல இருக்கிறது தானே தோணும். நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதுதானே நமக்கு தோணும். அப்ப கண்ணு முன்னாடி எந்த வெள்ளி இல்லை. அப்ப இல்லாத வெள்ளி எப்படி தோணித்து, தோணித்து மாத்திரம் இல்லை, இல்லாத வெள்ளி தோணினபடினாலும் அதை வெள்ளியை நினைச்சு கையில எடுத்து மேற்கொண்டு காரியம் செய்யலாம். கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சுட்டு விட்டான்னா இல்லாத பாம்பு எப்படி தோணிக்குங்கிறது ஒரு பிரச்சனை. இந்த பாம்பு பார்த்து பயப்படுறான் வேற வேற. அப்போ இதுதான் ஒரு ப்ராப்ளம், இதுதான் பிரச்சனை. இதுக்குதான் ஒருத்தரும் ஒவ்வொரு விதமா சமாதானம் சொல்றார். அதை பத்தியான விசாரம் தான் கியாதி விசாரம் என்று பெயர். இது விஸ்தாரமா சுவாமி தேசிகர் தத்துவ உத்தாரங்களா பத்திர கியாதி விசாரம் 17 ஸ்லோகத்துல இருக்கு. அது வியாக்கியானங்கள்ல இன்னும் ரொம்ப கடினமான ஒரு விசாரம் இருக்கு. புரிஞ்சுக்கிறதே கடினம் என்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி எப்படி ஈஸ்வர அனுமானம் பார்த்தோமோ, பகவான் இருக்கானா இல்லையாங்கிற ஒரு அனுமானம், பகவான் இருக்கானுங்கிற ஒரு அனுமானம், இந்த விசாரமும் பெருசா இருக்கு. ஆனா அதை காட்டுறது இன்னும் பெருசா இருக்கு.
அதனால அதை பத்தி 17 திருநாமம் இப்ப சாதிக்கிறார். நிறைய ஸ்ட்ராங்கில் இருக்கிறபடினால இனிமே கேட்டிங் சாரத்தை 17 திருநாமம் வருது. அதை நம்ம அன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு, போன தடவையே கேட்டி விசாரம் ஆரம்பிச்சாச்சு. சச்சாதி அச்சாதி சாதகா அப்படின்னு 330வது திருநாமத்தை ஆரம்பிச்சிருச்சாச்சு. நம்மளுடைய மதத்துல சச்சியாதி சச்சியாதி ரெண்டு இருக்கு. முதல்ல நம்ம மதத்தினுடைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, இல்லாதது எதுவுமே தெரியுது கிடையாது, இருக்கிறது தான் தெரியுது. அந்த இடத்துல சிப்பிய பார்த்து வெளியின்னு நினைக்கும் போது வெள்ளியினுடைய அம்சங்கள் இருக்கு, சிப்பிலேயே இருக்கு. எப்பவுமே எல்லாருடைய அம்சங்களும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஏன்னா பஞ்சீகரணம் அப்படின்னு எல்லா பூதங்களையும் கலந்துதான் எல்லா வருஷமே உண்டாக்குறாரு பகவான். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிருத்திவியில ஜலம் தேஜஸ் வாயு எல்லாம் கலந்துருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஜலத்துல வாயு அப்படின்னு எல்லாமே கலந்துருக்கு, எல்லாம் கலந்ததுதான் எல்லாமே. அதனால இதுக்கும் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவான அம்சங்கள்லாம் உண்டு. வெளிக்கும் சில அம்சங்கள் பொதுவா இருக்கும், சிப்பிக்கும் சில அம்சங்கள் பொதுவா இருக்கும். அந்த பொதுவான அம்சங்கள் தெரியும் போதும் வெளியும் நினைச்சுக்கிறான். சில அம்சங்கள் தெரிஞ்சு சில அம்சங்கள் தெரியாத போடுறது. இப்ப வெளியினுடையான அம்சங்கள் சென்றதுல இருக்கும் இல்லை சிப்பியில, இப்ப அதை பார்த்து வெளியே நினைச்சா தப்பு இல்லையே, அந்த அம்சம் தான் இருக்கு, இல்லாதது தோணும் இல்லையே இருக்கே அப்படிங்கிறதாக சொன்னார். இது யதார்த்த கியாதி நட சத்யாதின் இருக்கு, இருக்கிறது தான் தோன்றது. சத்யாதி அப்படின்னா என்ன கேட்டா, இது வெள்ளின்னு சொல், இது வெள்ளி அப்படின்னு நினைக்கும் போது இது அப்படின்னா முன்னாடி இருக்கிற வஸ்து. வெள்ளி அப்படிங்கிறது நினைவு, எங்கேயோ கடையில பார்த்த வெள்ளியை ஸ்மரிச்சுக்கலாம். அப்போ கடையில வெள்ளி செய்யற கடையில வெள்ளியை துண்டு துண்டா பார்த்துருக்கான், இதை பார்த்தோன்னே அதனுடைய நினைவு வந்துருக்கு. அப்ப இது முன்னாடி இருக்கிற வஸ்துவும் சத்தியம்தான். இப்ப கடையில இருக்க வெள்ளியை நினைச்சு பார்த்தேன்னா அதுவும் சத்தியம்தான், இதுவே சத்தியம்தான். இது ஒரு ஞானம், வெள்ளின்னு ஒரு ஞானம், ரெண்டு ஞானம் இருக்கு அப்படிங்கிறாவா. இது வெள்ளிங்கிறது ஒரே ஞானம் இல்லை, இதுன்னு ஒரு ஞானம், வெள்ளின்னு ஒரு ஞானம், ஆனா ரெண்டு ஞானமா இவனுக்கு தோணல. அதனால இது வெள்ளி இல்லைன்னு இவனுக்கு தோணாத அப்படின்னால அதை சேர்ந்து எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அச்சியாட்டிவாதம். நியாயமதத்துல அந்நியதாட்சியாட்டிவாதம் என்று பெயர். அந்நியதாட்சி அப்படின்னா சிப்பிதான் தெரியுது, ஆனா அது வெள்ளியா தெரியுது, அது வெள்ளி இல்லாது ஆனா வெள்ளியாக தெரியுது, தப்பா தெரியும். கயிறு தான் பாம்பா தெரியுது, அந்நியதான வேற விதமா தெரியுதுங்கிறது அந்நியதாட்சியாட்டிவாதம். இந்த மாதிரி பல மதங்கள் இருக்கு, ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர நம்ம கிரமேண பார்ப்போம். 331வது திருநாமம் அந்நியதாட்சியாதி சந்தியாக சீகார துவய சாதகா. அந்நியதாட்சியாதி அப்படின்னு நையாயிகன்னு சொன்னதா, அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்க வேண்டாம்னு ரெண்டையும் சொல்லுங்க சுவாமி தேசிய. ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கான் அந்நியதாட்சி அப்படிங்கிறது. அதாவது சிப்பி தான் இருக்கு, சிப்பி தான் தெரியுது நமக்கு, ஆனால் சிப்பி சிப்பியா தெரியல, அது வெள்ளியா தெரியுது. தெரிகிற வஸ்து என்னவோ ஒன்றுதான், இது அப்படின்னு முன்னாடி இருக்கிறதா தெரியுது, அது சிப்பியா தெரியாம வேறொன்னு வேறொன்னா தெரியுது அப்படிங்கிறது அந்நியதாட்சி. அது கயிறு தான் தெரியுது ஆனால் அது பாம்பா தெரியுது, பாம்பா தெரியுது அப்படிங்கும் போது அது பாம்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தப்பா தான் தெரியுது. அதான் முதல்ல கயிறு தெரியுது, அப்புறம் என்னைக்கோ பார்த்த பாம்புடைய ஞாபகம் வருது, உடனே இதுதான் அந்த பாம்பு அப்படின்னு நினைச்சுட்டான், இதுதான் தப்பான ஞான். இது வந்து நெய்யாய்க்குன்னு சொல்றான். இதுல ஸ்ரீகார இதை ஏற்றுக்கெல்லாம் தப்பு இல்லைங்கிற இந்த மதத்துல. ஏன்னு கேட்டா எப்பவுமே தப்பான ஜானாலே வேற ஒண்ணு வேற ஒன்னா செய்யறதுதான் தப்பான ஜான். நாம கூட என்ன சொல்றோம், ஐயோ இது கயிறா, இது இதை நான் பாம்புன்னு நினைச்சேனேங்கிறான். இப்போ கயிற பாம்புன்னு நினைச்சிருக்கான், கயிறு தான் எனக்கு நேற்று பாம்பா தெரிஞ்சுது அப்படிங்கிறான். இதுதான் நேற்று பாம்பா தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம அனுபவம் இருக்கும் இல்லையோ, நம்ம அனுபவத்தை வச்சு பார்த்தா வேற ஒண்ணு வேற ஒன்னா தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு தான் சரியா தெரிஞ்சிருக்குங்கிறான். அதனால இதை வச்சு என்ன பார்த்து இதை ஒத்துக்கணும். அது இல்லாமல் எல்லா விதத்துலையுமே இந்த அந்நியதாட்சி கேட்டி ஒரு விதமாக ஒத்துக்கணும். எந்த விதத்தை எடுத்து பார்த்தாலுமே
கடைசியில் முடியும் போது வேறொன்னு வேறொன்னா தெரிஞ்சுது அப்படின்னா முடியும். அதனால இதை ஏற்றுக்கலாம்னு ஒரு பட்சம். இன்னொரு அபிப்பிராயம் என்ன கேட்டா, இந்த அன்னிதாக்கியத்தை சொல்ல வேண்டாம், இது வெளியின்னு ஒரு ஞானம் கிடையாது, இதுன்னு ஒரு ஞானம், வெளியின்னு ஒரு ஞானம், ரெண்டு தனித்தனி ஞானம், இந்த ரெண்டுத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் சம்பந்தம் இல்லைங்கிறதே இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவன் வந்து இது வெள்ளிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே ஞானம் மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோ. அதனால இவன் வந்து மேலே பிரவர்த்தி, அதாவது வெள்ளி எடுக்க போறான் அப்படிங்கிறது சக்கியாதி வாக்கு. இது சுலபமா இருக்கு சக்கியாதி வாக்குல, ஏன்னா இதுல ஒரு ஞானம், இது எல்லாரும் ஒத்துன்றதா, கடையில் பார்த்து வெளியே மறிக்கிறான் நினைச்சு வகை அதுவும் எல்லாரும் ஒத்துன்றதா, அதுக்கு மேல என்னங்கிறதுலாம் பிரச்சனை. ஆனா எல்லாரும் ஒத்துன்ற விஷயத்தான் இவா சொல்றா. அதனால இதையும் சுவாமி வேணும் சொல்லியிருக்க. அடுத்த திருநாமம் 332, சந்தேக யாத்தாட்சிய வேத்தா, சந்தேகமும் சரிதான் என்று சொன்னவர். சந்தேகம்னு ஒரு ஞானம், இதுவா அதுவா என்று சந்தேகம், கயிறா பாம்பா, தூணா மனுஷனா, தூரத்திலேருந்து பார்த்தா இருட்டில் பார்த்தா தூணா மனுஷனா தெரியல, தூணா மனுஷனா அப்படின்னா சந்தேக ஜானம். இதுவும் சரியான ஜானம் தாங்க, ஏன்னா தூணோ மனுஷனோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லைங்க. அதனால அந்த அம்சத்துல சரிதான். உண்மையில என்ன கேட்டேன்னா, முன்னாடி ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்க இருட்டில் சரியா தெரியல, உடனே தூணுடைய ஞாபகம் வருது, மனுஷனுடைய ஞாபகம் வருது, முன்னாடி இருக்கிற வஸ்துவ இதுன்னு பார்க்கலாம், தூண் அப்படின்னு ஒரு ஞாபகம், மனுஷன் ஒன்று ஒரு ஞாபகம், ரெண்டு ஞாபகம் தனித்தனியா இருக்கு. அதனால பார்த்து இது தூணா மனுஷனா அப்படின்னு சந்தேகம் வருது. நேர பார்த்த வஸ்துவும் இருக்கு, தூண் நினைச்சதும் சரிதான், மனுஷன் நினைச்சது ஏதோ வெளியில இருக்கிறதா நினைச்சிருக்கலாம். இதுல என்ன விஷயம் கேட்டோம்னா, சந்தேகங்கிறது மாத்தி மாத்தி ரெண்டுலயும் வரும், தூண் அப்படின்னு தோணும் இல்ல மனுஷன் தோணும், ஏதாவது ஏதாவது ஒண்ணு தோணா பரவாயில்ல, சந்தேகத்துக்கு ஊஞ்சல் தேவை. இதற்க டோலாம் எவ்வளவு சந்தேகிற தேசியம், டோலா தான் ஊஞ்சல், ஊஞ்சல் எப்படி ரெண்டு பக்கம் போயிட்டு போயிட்டு வருமோ, மாதிரி தூணும் மனுஷன், தூணும் மனுஷன் அதே ரெண்டு இடத்துக்கும் தொடுங்க. அதனால்தான் சந்தேகம், ஒன்று மாத்திரம் தெரிஞ்சு அது தப்பான ஞானம், சந்தேகம் வந்தால் சந்தேகம் ஒரு விதத்தில் தப்பான ஞானம் அப்படிங்கிறதா இருக்கும். அதனால சந்தேகத்தை பார்த்தோம்னா, இது தூணா மனுஷனா என்ன சந்தேகம், இதுங்கிறது நேரம் பார்க்கறது, தூணாங்கிறது எங்கேயோ பார்த்த தூணுடைய ஞாபகம், மனுஷனாகிறது எங்கேயோ பார்த்து மனுஷனுடைய ஞாபகம். ஆக இது மூணு ஞானம் மட்டும், இந்த மூணுமே சரியானது தான், அதனால் சந்தேகமும் சரியானது தான் அப்படின்னு. அடுத்த நாமம் அனிர்வச்சனீயாதிபங்ககிருது 333வது திருநாமம், இது அத்வைத மதம். அவ்வளவு மாதிரி சொல்கிறா, சித்திய பார்த்து வெள்ளி அப்படி ஞானம் வருது இல்லையோ, அப்போ ஒரு வெள்ளி இருக்கு அப்படிங்கிறார். சிக்கி தான் இருக்கு, வெளி இல்லையே கேட்டானா, ஒரு வெளி உண்டாயிருக்கு, ஒரு வெளி முளைச்சிருக்கு, ஒரு வெளி உண்டாயிருக்குங்க. அந்த வெளி அனிர்வச்சனீயம் பெயர், அனிர்வச்சனீயம்னா அது சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, அந்த வெளி உண்மையிலேயே இருக்கானா உண்மையில இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பின்னாடி இது வெளி இல்லைன்னு தெரியுது, அதனால சிக்கிய பார்த்து வெளி நினைச்சு அப்புறம் கிட்ட போய் எடுத்து பார்த்தவரை இது வெளி இல்லைன்னு தெரியுது, ஆனா உண்மையிலேயே வெளி இருக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே வெள்ளி இல்லைன்னு சொல்லலாமா, நான் அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வெள்ளி இல்லாத வெள்ளியிலிருந்து ஞானம் வரும், இருக்கு இல்லாத வஸ்துக்கு ஞானம் வராதே, இருக்கிற வஸ்துக்கு தானே ஞானம் வரும். அதனால் வெள்ளின்னு சொல்ல முடியல, வெள்ளி இல்லைன்னு சொல்ல முடியல, அதனால அனிர்வச்சனீயம் சொல்ல முடியாதது, சொல்ல முடியாத ஒரு வெள்ளி. சத்து அப்படின்னும் அசத்து அப்படின்னும் சொல்ல முடியாத ஒரு வெள்ளி ஒன்று அங்கே உள்ளாயிடும். இதை மாதிரி தான் கயிறு பாம்பு கூட எல்லாருக்கும் தெரியும், எங்கே பார்த்து பாம்பு நினைக்கும் அங்கே ஒரு பாம்பு இருக்குங்கிற, அந்த பாம்பு சத்தியம்னு சொல்ல முடியாது, அசத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன் சத்தியம்னு சொல்ல முடியாது அந்த பாம்பை அப்படின்னு கேட்டா, கிட்ட போய் பார்த்தப்பறம் இது பாம்பு இல்லைன்னு தெரியுது, பாம்புன்னு முதல்ல தெரிஞ்சவன அப்புறம் பார்த்தப்பறம் பாம்பு இல்லைன்னு சொல்றான், ஆனால் சத்தியம் இல்லை. ஏன் அசத்தியம்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, அசத்தியம்னா நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் இது பாம்புன்னு தெரியறது, இப்போ இல்லாத நமக்கு தெரிய முடியாது. அதனால ரெண்டு விதமாயும் சொல்ல முடியாதபடி ஒரு வருஷம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது அத்வைதியுடைய மதம். இது தப்பு அப்படிங்கிற ஏன்னு கேட்டோம்னா,
ஒரு வஸ்துவை பார்த்தாலும் ஒண்ணு சத்துன்னு சொல்லணும் இல்ல அசத்துன்னு சொல்லணும், சத்தியம்னு சொல்லணும் இல்ல அசத்தியம்னு சொல்லணும், ரெண்டும் இல்லாம சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. உதாரணமா ஒரு வஸ்து சொன்னா இது சத்தியமா அசத்தியமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு சத்தியம்னு சொல்லணும் இல்ல அசத்தியம் சொல்லணும், இது சத்தியம் அசத்தியம் ரெண்டு விதமும் ஆகும் சொல்ல முடியும். சொன்னா அது பேச ரெண்டு விதமும் ஆகும் அப்படின்னு சொன்னா எப்படி பேசுறோம் அது மாதிரிதான் ரெண்டு விதமாகவும் ஆகாதுன்னு சொன்னா அதுவும் பேச ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும். இது ரெண்டும் பரஸ்பர பரஸ்பர விருத்தம், இதுவா அதுவான ரெண்டுல ஏதாவது ஒண்ணா இருக்கும். இன்னைக்குமே பரஸ்பர விருத்தமான ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகும். ரெண்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் சொல்றது தப்பு அப்படின்னு அடுத்ததுலாமும் அனிர்வச்ச சுரூபாதி ரஜதோற்பத்தி பங்க கிருத்து. அடுத்த அவா மதத்திலே கண்டனம், அத்வைத மதத்திலேயே அவருக்கு புதுசா ஒரு வெள்ளி வந்திருக்குன்னு சொல்றாவா, சிப்பியை பார்த்து வெள்ளி நினைக்கும் போது அங்க ஒரு வெள்ளி உண்டாயிருக்கு, அது அனிர்வச்சினி அது சொல்ல முடியாது, அது எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதுங்கிறா. இப்ப கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, அந்த வெள்ளி உண்டாயிருக்குமே அது எதனால உண்டாச்சு, எப்படி உண்டாச்சு, அது உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? பொதுவாக வெள்ளி வரணும்னா அதுக்கு ஏதோ காரணம் உண்டு இல்லையோ, இது அந்த காரணம் தான் இங்க எதுவும் இல்லை. அதுவும் இல்லாம வெள்ளி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பின்னாடி வெள்ளி இல்லைன்னு தானே சொல்றோம், கிட்ட போய் பார்த்து கையில் எடுத்து பார்த்தப்பறம் இது வெள்ளி இல்லைன்னு சொல்றோம், ஆனா அதே இடத்துல வெள்ளி இருக்குங்கிறங்களே எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுக்க. ரெண்டாவது கேள்வி, அந்த வெள்ளி உண்டாயிருக்குன்னா எதனால உண்டாச்சு அந்த வெள்ளி, பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவ யோசிச்சு பார்த்து என்ன சொல்லணும் கேட்டா, அவித்தியதான் காரணம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அதுக்காக நமக்கு அவித்தி இருக்கு, இந்த அவித்தியதான் காரணம் அப்படின்னா, ஆனா அவித்தியங்கிறது எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கு, பொதுவா இருக்கு அவித்தியங்கிறது அனாதிகாலமா இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு வெள்ளி ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா அனாதியா இருக்கிற அவித்திய காரணத்தை வந்து அனாதியா இருக்கிற அவித்திய காரணம் தான் அனாதியா வெள்ளி வரணும். திடீர்னு இப்போ மட்டும்தான் வந்திருக்கு, அப்போ இப்போ இருக்கிற காரணம் ஏதாவது போகணும், இந்த காரணம் எதுவும் சொல்ல முடியாத அப்படின்னா வெள்ளி எப்படி உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற. அடுத்தது நானும் புத்தோக்க நிரதிஷ்டான சாதிவாத நிராகத்துவா. அடுத்த புத்தவனம் புத்தவத்தில் நிரதிஷ்டான சாதிவாதம் என்று சொல்லியிருக்கான், அதிஷ்டானம் இல்லாமையே ஆதாரம் இல்லாமையே இந்த வெள்ளி தெரிகிறது. வெள்ளி மாத்திரம் இல்லை லோகம் இல்லாமே போய் அவன் மதத்தில் புத்தவத்தில் மாத்தியமிக்கன்னு சொல்றான், அவனுக்கு சர்வம் சூன்யம் எல்லாமே சூன்யம் தான், ஒன்றுமே கிடையாதுன்னா எல்லாம் தெரியுறதே அப்படின்னா தெரியுறதெல்லாம் தப்பா தெரியுது, சொப்பனத்தில் தெரியாமல் தப்பா தெரியுறதா தெரியுதா, ஆனா எந்த அதிஷ்டானங்களும் தப்பா தெரியுதுன்னு ஒரு கேள்வி வருது. என்ன பார்க்கணும், தப்பா தெரியும் போது ஏதோ அதிஷ்டானம், அதாவது கையனை பார்த்தாதானே இது பாம்பு ஞானம் வரும், ஒன்றுமே இல்லாம இது பாம்பு ஞானம் வராது, பாம்பு மாதிரி ஒன்று இருக்க முடியும், அதுதான் அதிஷ்டானம் தெரியும். தப்பான ஞானம் வரும்போது அதிஷ்டானம் ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல இதை பத்தி இந்த வஸ்துவை பத்தி பார்க்கும்போது வேற ஒரு வஸ்துவா தெரியும், கயிறு பாம்பா தெரியும், சிப்பி வெளியா தெரியும், அதனால ஒரு அதிஷ்டானம் இன்னொன்று தெரியும், இதுதான் இருக்கு. ஆனா புத்தன் சொல்றான் அதிஷ்டானமே ஒண்ணுமே கிடையாதுங்கிறார், ஒரு அதிஷ்டானம் கிடையாது தப்பான ஞானம் மாத்திரம் வருதுங்கிறா அது கிடையாதுங்கிற, அதிஷ்டானம் இல்லாமல் ஞானம் வராது அப்படின்னு. அடுத்தது நாமும் அனௌபாதிக துச்சாதி பாத பிராண விநாசகா. அதே பௌத்த மதம் தான் மதத்துல சூன்யந்தான் தப்பம் அப்படிங்கிறான், யோகத்துல எல்லாமே புரிஞ்சு உண்மையானது எதுவும் கேட்டாலும் சூன்யந்தான் உண்மை அப்படிங்கிறார். என்ன பொய்னா எல்லாம் இருக்கிறதா தெரியுறது அப்படின்னா தெரியுறதெல்லாம் தப்பா தெரியுதுன்னா அதுக்கு சமிருதி சத்தியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காளா, ஏதோ ஒன்று மறைக்கிறதான், இந்த மறைக்கிறதுனால இப்படி தெரியுதுங்கிறா. ஆனா இந்த மதத்தை கண்டிச்சுட்டார், ஏன்னா தப்பான ஞானம் வரணும்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, நமக்கு ஒரு விஷயம் சரியா தெரியல தப்பா தெரிகிறது அப்படின்னா தோஷம் தான் காரணம், தோஷங்கிறது பல விதம், நம்ம கண்ணுல இந்திரியத்துல ஏதாவது தோஷம் இருக்கலாம், இல்ல அந்த வஸ்துல ஏதாவது தோஷம் இருக்கலாம், இல்ல ரொம்ப தூரத்துல இருக்க முதலான தோஷம் இருக்கலாம், ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப பெருசா நிறைய காரணம் உண்டு, ஏதாவது ஒரு தோஷம் காரணத்தினால அது தப்பா தெரியும். ஆனா இந்த காலம்னா எதுவுமே சொல்லாமல் பௌத்த மதத்துல
நிரதிஷ்டானம், ஒரு காரணமும் இல்லை, ஒரு அதிஷ்டானமும் இல்லை, தப்பா தெரியுது அப்படிங்கிற அப்படி உபபாதனம் பண்ண முடியாது, அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு இது கருத்தம். அடுத்த திருநாமம் யோகாச்சார பிரகர்த்தா. பௌத்த மதத்துல பொதுவாக நாலு மதம் இருக்கு, பௌத்த மதத்துல உட்பிரிவுகள் நாலு இருக்கு. முதல்ல பௌத்த மதத்துல உட்பிரிவு முதல்ல ரெண்டு, ஹீனயானம் மகாயானம் என்று பெயர். அதுல ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ரெண்டு பிரிவு, ஹீனயானத்துல ரெண்டு, மகாயானத்துல ரெண்டு, ஆக மொத்தம் நாலு இருக்கு. இந்த நாலுல யோகாச்சாரம் மார்க்கல் இது ரெண்டு பேர் எல்லாம் பொய்யுங்கிறவா, யோகம் எல்லாம் பொய் அப்படிங்கிறா. யோகாச்சாரம் ஞானம் மட்டும்தான் சத்தியம், லோகம் எல்லாம் பொய்யுங்கிறது யோகாச்சார மதம். இது கிட்டத்தட்ட அத்வைத மதம் மாதிரி இருக்கும். ஞானம் மட்டும் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்யுங்கிறார். மாத்தியமிக எல்லாமே பொய்யுங்கிறா, ஞானம் கூட பொய் சூன்யம்தான் அப்படின்னு சொல்றான். இப்போ மாத்தியமிக மதத்தை முன்னாடி கண்டிக்காது, சூன்யம் தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியாது. அதே மாதிரி யோகாச்சார மதத்தையும் கண்டிக்கிறார். ஞானம் மட்டும்தான் சத்தியம், மற்ற வருஷம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது யோகாச்சார மதம். எல்லா வருஷமும் தெரியறது அப்படின்னா ஞானம்தான் உங்களுக்கு அப்படி தெரியுதுங்கிறாங்க. உண்மையிலே ஞானம்தான் அது, ஞானம்தான் இது தெரியுது, வேற வஸ்துவாக தெரியுது நமக்கு. இதுவாக தெரியுமா அப்படின்னா கண்ணு தோஷம் இருந்தால் ஒரு சந்திரனே ரெண்டு சந்திரன்தான் தெரியுமா. கண்ணை ஏதாவது தோஷம் இருந்தால் திமிர தோஷம்னு பெயர். ஒரு நிலா இருக்கும்போது ஒரு சந்திரனே ரெண்டு சந்திரன், ரெண்டு சந்திரன் இங்கே எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டான்னா அந்த ஒரு சந்திரனா ரெண்டா தெரியுது. அதான் ஞானம் மட்டும் இருக்கு, அந்த ஞானம் தான் வஸ்துவாகவும் தெரியுது அப்படிங்கிறது யோகாச்சாரனுடைய மதம். இது தப்புங்கிறாரு. ஏன்னா நமக்கு ஞானம் வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கணும். நான் இதை தெரிஞ்சுக்கிறேன், அங்க ஒரு வருஷம் இருக்கு, அந்த வருஷம் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நான் ஒன்று இருக்கு, இதைன்னு ஒன்று இருக்கு, தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு ஒன்று இருக்கு, மூணு இருக்கு. மூணு இருந்தால் ஒரு ஞானம் வரும்போதே இந்த மூணு சேர்த்து தானே வரும். தெரிஞ்சிக்கிறவர் யாரு, தெரியப்படும் விஷயம் இது, அது எந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்காரு, இந்த மூணு சேர்ந்து தான் எல்லா ஞானமும் வரும். அதாவது எல்லாமே பொய் அப்படிங்கிற விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தை வச்சுருந்தாலும் ஞானமே வருது. இதை தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஞானம் வருது, வெறும் தெரிஞ்சிருக்கேன்னு வராது. என்ன தெரிஞ்சிருக்கேன்னா எது தெரிஞ்சிருக்கேன்னு கேள்வி. ஆனால் ஞானமும் உண்டு, விஷயமும் உண்டு, தெரிஞ்சுக்கிறவரும் உண்டு. ஆனால் யோகாச்சார மதம் தப்பு. அடுத்த திருநாமம் அக்யாதி அனுபவத்திகா. அக்யாதி மதத்துல தோஷம் இருக்குன்னு சொன்னதை உரித்தவர்த்தின் அர்த்தம். அக்யாதி மதம் ஏற்கனவே சொன்னேன், நான் நினைச்சு பார்க்கறேன். இது ஒரு வஸ்துவை நேரம் பார்க்கறேன், அன்னைக்கு வேற எங்கேயோ பார்த்து வேற ஒரு வஸ்துவை நினைச்சு பார்க்கறேன். சித்திய நேரம் பார்க்கறா வெள்ளியினுடைய ஞாபகம் வருது. ரெண்டு ஞானம், இது வெள்ளி அப்படின்னு ஒரு ஞானம் கிடையாது. இதுங்கிறது வேற ஞானம், வெள்ளிங்கிறது வேற ஞானம் அப்படிங்கிறது அக்கியாதி மதம். இந்த மதம் தேசியனுக்கும் பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிரு. இதுல யாராவது தோஷம் சொன்னா அதை கண்டிச்சுட்டு தேசியம் அப்படின்னா கிடையாது அப்படின்னு கண்டிச்சு இதை ஸ்தாபிச்சிருக்கேன் அக்கியாதி மதத்தை. அடுத்தது நாமம் ஆத்மாகார ஞானஹர்த்தா. அதாவது பௌத்த மதம் தான் ஞானம் மட்டும்தான் சத்தியம், மற்ற வஸ்துக்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இருக்கு. ஆனா எல்லாம் தெரியறதுன்னு கேள்வி வந்தா ஞானம்தான் தெரியுது அப்படிங்கிறா, ஞானம் தான் வஸ்துவா தெரியறான். அது எப்படி கேட்டானா ஒரு நீளமா ஒரு வஸ்துவை பார்த்தா வச்சுக்கோங்க, இது நீளமா இருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் வருது, இது நீளம் அப்படிங்கிற ஞானம் வருது. அப்ப நீளம் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அது ஞானத்தினுடைய விஷயமா வஸ்துவனுடைய விஷயமா, அது நீளமா எது இருக்கு, ஞானமா வஸ்துவா எது இப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா ஞானம்தான் தெரியுது. ஏன்னா ஞானம் தான் நமக்கு வந்திருக்க, ஞானம் தானே நமக்கு தெரியுது. ஞானத்துக்கு ஏதாவது ஆகாரம் வந்தாதான் ஞானம் தெரியும். முன்னாடி நம்ம கண்ணுக்கு நேர ஒரு ஒரு ஆகாரம் ஒரு ஷேப் ஒன்று தெரியுது, ஞானத்தோடைய தவிர வஸ்துவோடது கிடையாது. ஞானத்து கூட ஷேப் இருக்குமான்னு கேட்கக்கூடாது, சொப்பனத்தில் அப்படிதான் தெரியுது. சொப்னத்தில் நகரங்களும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் தேர்களும் குதிரைகளும் எல்லாம் தெரியறதும் இல்லை. ஆனால் உண்மையில் எங்கே இருந்து வந்தது அதெல்லாம் ஞானம் தானே, ஆனால் ஞானம் தான் இப்படி தெரியுது அப்படின்னு அவருடைய மதம். இது தப்பு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் நீளத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
வேதம் ஒரு வேற தெரிஞ்சுக்கிறேன்னு வேற ரெண்டு தனித்தனியா ஞானம் வேற நான்கிறது வேற நீரத்தைங்கிறது வேற தெரிஞ்சுக்கிறேங்கிறது வேற மூணு இருக்கு அங்க இது ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னுட்ட அடுத்த திருநாமம் ஆத்மச்சாத்யப ஆரக ஆத்மச்சாத்தி அப்படின்னு வாசம்னா அதுதான் ஆத்மா ஆத்மானா ஞானம் தான் ஞானம்தான் விஷயமாக தெரிகிறது அப்படிங்கிறா ஆனா ஞானம்தான் விஷயமா தெரியுது அப்ப இத்தனை விஷயம் எப்படி வரும் ஞானம் ஒண்ணுதானே இப்போ விஷயங்களா லட்சக்கணக்கில் கோடி கணக்கு இருக்கு ஒரு ஞானமே கோடி கணக்கில் எப்படி சொல்லுவோம் ஞானம் ஒன்றே ஒண்ணு அது இப்படி கோடி கணக்காக தெரியும் அதனால இதெல்லாம் பிரிடக்டர் இப்போ சித்தி வழியா தெரிஞ்சு இது மாதிரி ஞானம் வேற ஒன்றா தெரிஞ்சதுன்னா இது எத்தனை வஸ்துகள் தெரியுது இதெல்லாம் பொய் ஞானமாக தெரிஞ்சுங்கிறது பிரிடக்டர் நிதானம்ல விஜயான அனுமா பஞ்சம தட்சிணான்னு அடுத்த திருநாமம் நிதாளம்பர விஜயானம் அப்படின்னா விஷயம் இல்லாத ஞானம் தான் விஷயமே இல்லாத ஒரு ஞானம் அது ஒன்று வரும் அப்படிங்கிறா எப்படின்னா உதாரணம் சொப்னம் தான் சொப்ன ஞானத்தில் விஷயமே கிடையாது ஒரு விஷயம் இல்லாத ஞானம் அந்த மாதிரி இப்போவும் விஷயம் இல்லாததான் ஞானம் இருக்கு அந்த ஞானம் மட்டும்தான் சத்தியம் விஷயம் எல்லாம் அசத்து பொய் இப்போ பொய்யா விஷயம் இல்லாமதான் ஞானம் இருக்கு அப்படிங்கிற அது தப்பு என்ன தேசியம் இப்போ தர்க்கவாதம் பண்ற விஷயம் இல்லாம ஞானம் மட்டும்தான் இருக்கு ஞானம் தான் சத்தியம் சொல்ற மொழி அந்த உங்களுடைய ஞானத்துக்கு விஷயம் இருக்கா இல்லையா விஷயம் இல்லாத ஞானம் மட்டும்தான் சத்தியம் ஒரு ஞானம் வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு அந்த ஞானத்துக்கு விஷயம் இருக்கா இல்லையா இன்னொரு கேள்வி அந்த ஞானத்துக்கு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப ஞானத்துக்கு விஷயமே கிடையாது நீங்க சொல்றது தப்பு ஆனா உங்க ஞானத்துக்கு விஷயம் இருக்கு அந்த ஞானத்துக்கு விஷயம் இல்லை அப்படின்னா அப்போ உங்க ஞானத்துல விஷயம் இல்லைன்னா உங்க மதத்தை சாதிக்க முடியாது ஏன்னா உங்க ஞானத்துல என்ன விஷயம் கேட்டா என் ஞானத்துல ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னா அப்போ உங்க ஞானத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அதை வச்சு எதுவுமே சாதிக்க முடியாது ஒரு நாள் அதனால ரெண்டு விதமா உன்னால சொல்ல முடியாது அப்படின்னு தர்க்கவாதம் பண்றேன் அதனால விஷயமே இல்லாம ஞானம் மாத்திரம் வருது அப்படிங்கிறது தப்பு சொப்பன ஞானத்துல கூட விஷயம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது சொப்பன ஞானத்துல விஷயம் இருக்குங்கிறாங்க நம்ம உதத்துல சொப்பன ஞானத்துல பதார்த்தங்களை பகவானே சிருஷ்டிக்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் சத்தியம் ஆனா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா சொப்பனம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற பேருக்கு தெரியாது கர்மாவுக்கு ஏற்ப பகவான் இப்படி சிருஷ்டிக்கிறானா அதனால அதுவும் தப்பு சொப்பன ஞானம் மாதிரியும் சொல்றதும் தப்பு அடுத்த திருநாமம் வாக்கிய அனௌபாதிக அசச்சாதி சாதன விபஞ்சனா அதாவது வாக்கிய அனௌபாதிக வெளியில இருக்கிற விஷயம்தான் வெளியில் இருக்கிற விஷயங்களுக்கு தான் ஞானம் வருது ஒரு மதம் காரணமே இல்லாமல் ஞானம் வரும் அதாவது இல்லாத விஷயத்துக்கு ஞானம் வரும் விஷயம் தான் இல்லைங்கிற ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்டா பௌத்த மதத்துல விஷயமே எதுவுமே கிடையாதுன்னா ஞானம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னா அதுல கேள்வி வருது விஷயம் எதுவுமே இல்லை கண்ணா எப்படி ஞானம் வரும் ஏதாவது விஷயத்தை பத்தி தானே ஞானம் வரும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ற விஷயமே இல்லாத கூட ஞானம் வரலாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்றா அதுக்கு ஒரு மறுப்பு இது விஷயமே இல்லாத ஞானம் வர முடியாது ஏன்னு கேட்டா இப்போ ஒரு விஷயத்த கண்ணால பாக்குறோம்னு வச்சுக்கோம் நம்ம கண்ணில் இருந்து கண்ணுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் வரணும் அப்போதான் கண்ணால் பார்க்க முடியும் விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ சம்பந்தமே இல்லை நம்ம கண்ணை இப்படி திருப்பி அந்த வசத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியுது கண்ணுக்கு இருக்க சம்பந்தம் இல்லாத கண்ணு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் விஷயம் இருக்கா நமக்கு தெரியாது நம்ம கண்ணால் நேரம் பார்க்குறோம் பின்பக்கம் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னு கேட்டால் கண்ணுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை கண்ணுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் தானே கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் உங்கள் மதத்தில் விஷயமே கிடையாது அப்படின்னா அப்போ எப்படி கண்ணால் பார்க்க முடியும் அதனால விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றது தப்பு அதுதான் பாக்கிய அனௌபாதிக அசத்தியாதி காரணமே இல்லாம ஒரு ஞானம் ஒண்ணு வருது அப்படிங்கிறது கிடையாது அடுத்த திருநாமம் தீகத அர்த்தோத்பவ அர்த்தாசார வாத பரிகாரகான்
இது பௌத்த மதத்துல அடுத்த ரெண்டு மதம், இதுவரைக்கும் பௌத்த மதத்துல ரெண்டு மதம் நம்ம பார்த்துருக்கோம், யோகாச்சார மதம் பார்த்தேவிக்க மதம். இல்ல யோகாச்சார மதத்துல ஞானம் மட்டும்தான் சத்தியம், எல்லாமே பொய்ங்கிறது பார்ப்போம். பாத்திய மதத்துல என்ன ஞானமும் பொய் எல்லாமும் பொய், சூன்யந்தான் சத்தம்ங்கிறதையும் பார்ப்போம். இப்ப இந்த பௌத்தத்திலேயே சௌத்ராத்திக மதம் ஒரு மதம் இருக்கு, சௌத்ராத்திகம் வைபாஷிகம் ரெண்டு மதம் இருக்கு. சௌத்ராதி மதத்துல என்ன சொல்றாருன்னா, ஞானமும் சத்தியம் விஷயமும் சத்தியம் எல்லா சத்தியம் தான், ஆனா இது எல்லாமே ஒரு க்ஷணம் தான் இருக்கும், அடுத்த க்ஷணத்துல வேற ஞானம் வரும். ஒரு விஷயம் ஒரு க்ஷணம் தான் இருக்கும், அடுத்த க்ஷணத்துல வேற ஒரு விஷயம் தான் வரும், இந்த விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கண்ணால பார்க்கும்போது கண்ணுக்கும் விஷயத்துக்கு சம்பந்தம் வந்துடும், அடுத்த க்ஷணத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா அந்த வஸ்து போயிடுது. ஆனா அந்த வஸ்துவனுடைய ஆகாரம் இருக்க அந்த விஷயத்து அது ஞானத்துக்கு வந்துடுது. அப்ப அந்த ஞானம் நமக்கு தெரியுது, அப்ப ஞானத்தினுள்ள ஆகாரம் தான் நமக்கு தெரியுது அப்படிங்கிறது இவருடைய மதம். ஞானத்தினுள்ள ஆகாரத்தை வச்சுட்டு வஸ்துவிலுள்ள ஆகாரத்தை நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய மதம். ஞானத்தை வச்சு ஓ வஸ்து இது இருக்கு ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இது தப்பு ஒன்று, ஏன்னா வஸ்துவனுடைய ஆகாரம் ஞானத்துக்கு வராது, வஸ்துவங்கிறது வெளியில இருக்கு, ஞானங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மாவில் இருக்கக்கூடிய விஷயம் ஞானங்கிறது. வஸ்துவங்கிறது நம்ம சரீரத்துக்கு வெளியில இருக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது இதுல இருந்து ஆகாரம் அதுல போச்சுன்னா அதுல இருந்து எப்போதுமே சொல்ல முடியாது, எப்பவுமே ஒன்னுடைய ஆகாரம் இன்னொன்று வராது. அதே வச்சு விஷயத்தினுடைய ஆகாரம் ஞானத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. அடுத்தது அடுத்த திருநாமம் ஹரித்ராசூர்ண நீத்தியர்த்த தி யோகோர்த்த ஆகிருதி த்விஷத்து. இதுவும் போத மதம்தான். இப்ப ஒரு உதாரணம் சொல்றோம், விஷயம் என்ன கேட்டா ஞானத்துக்கும் ஒரு ஆகாரம் கிடையாது, வஸ்துவுக்கும் ஒரு ஆகாரம் கிடையாது, ஆனா ரெண்டும் சேர்ந்தா ஆகாரம் வந்துருங்கிற ஆகாரம்னா ஷேப்னு சொன்னேன், அமைப்புன்னு சொல்லுவோம். ஞானத்துக்கும் ஒரு அமைப்பு கிடையாது, ஞானத்துக்கு இந்த மாதிரி தான் அமைப்பு கிடையாது, வஸ்துவுக்கும் ஒரு அமைப்பு கிடையாது, ஆனா ரெண்டும் சேர்ந்தா ஒரு அமைப்பு இல்லாத ஒரு அமைப்பையும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு உதாரணம் ஹரித்ராசூர்ணம் அப்படிங்கிற மஞ்சள் சுண்ணாம்புன்னு அர்த்தம், மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்த்தானா சிவப்பாயிடும். மஞ்சள்ங்கிறது மஞ்சள் கடல் இருக்கு, சுண்ணாம்புங்கிறது வெள்ளை கடல் இருக்கு, ஆனா இது ரெண்டையும் சேர்த்தானா மஞ்சளையும் கழிக்கும் போது மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்த்துருவான், சேர்த்தானா அது வெள்ளை ஆயிடும் சிவப்பாயிடும். சிவப்பு தான் மஞ்சள் நீர் சொல்ற, ஆனா சிவப்பா இருக்கும். இப்படி மஞ்சள் மஞ்சள் கலரா இருந்தாலும் இன்னொன்னு வெள்ளை கலரா இருந்தாலும் சேர்த்தா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது எப்படி வருதோ அது போல விஷயத்துக்கும் ஆதாரம் கிடையாது, ஞானத்துக்கும் ஆதாரம் கிடையாது, அமைப்பு கிடையாது, ஆனா ரெண்டும் சேர்ந்தா ஒரு ஆதாரம் வந்துடும். அதுதான் நம்ம பார்க்கறோம். ஆனா நம்ம பார்க்கும்போது விஷயம் ஞானம் ரெண்டும் தான் இருக்கு. நம்ம எதை பார்க்கணுமோ, ஒரு பானையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பானையை பார்த்தோம்னா அந்த ஞானமும் நமக்கு தெரியுது, ஞானம் விஷயம் ரெண்டும் தெரியுது. இப்போ ஞானம் இல்லாத விஷயம் மட்டும் தனியா தெரியாது. அதனால இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கு, சேர்ந்து இருக்கும்போது இந்த ஆகாரம் இந்த அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மதம் பௌத்த மதத்துல. ஆனா அது தப்பு ஒன்று, ஞானமும் விஷயமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஞானத்தும் விஷயத்துக்கு என்ன சம்பந்தம், எந்த மாதிரி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத உபபாதமா விளக்கி சொல்லணும், விளக்கி சொல்ல முடியல. அதனால ஞானம் விஷயத்துல அமைப்பு ஞானத்துக்கு போறது அப்படின்னா எந்த அமைப்பு ஞானத்துக்கு போறதுன்னா உபவாதம் விளக்கி சொல்றது ரொம்ப கடினமா இருக்கு, இது ஒரு பேத்தலா இருக்கு. அதனால இது தப்பு. சௌகதோக்த அனதிஷ்டான சாதிவாத நிரோதக. அடுத்து பௌத்த மதத்திலேயே வேற ஒரு மட்டம் அனதிஷ்டான சாதி, ஒரு அதிஷ்டானம் இல்லாமே தப்பா தெரியுது. இப்ப மதத்துல பௌத்த மதத்திலே ஞானமும் சத்தியம் விஷயமும் சத்தியம்னு ஒரு மதம், ஞானமும் சத்தியம்தான் விஷயமும் சத்தியம்தான், ஆனா எல்லா க்ஷணிக்கும். ஆனால் தப்பான ஞானம் வரைச்சா அதுக்கு அதிஷ்டானமா ஆதாரம் ஒன்று இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாம்பு தெரியலன்னா கயிறு இருக்கணும், வெள்ளி தெரியலன்னா சித்தி இருக்கணும், தப்பா தெரியலன்னா சித்தி இருக்கணும், ஏதாவது ஒன்று இருந்தாங்கன்னா ஒரு வருஷம் தான் நான் தெரியும் 11 முன்னாடி சொல்லியிருக்கேன், அதை கண்டிக்கிறேன்.
ஒண்ணுமே இல்லாம கூட நமக்கு அப்படி தோணுவான். எப்படி கேட்டா உதாரணம் கண்ணை மூடின்னு ஒரே முடி கொத்து தலை முடியா அப்படி சேர்த்து வச்சுக்கா மாதிரி தோணும். கண்ணை லேசா முடினா தலை முடியா சேர்த்து வச்சுக்கா மாதிரி தோணும். இல்லாததுதானே அடியோட ஒண்ணு இல்லாததுதானே தெரியுது. அது போல அதிஷ்டான ஆதாரமான வசதி இல்லாடே திடீர்னு வெட்டி தோணும், திடீர்னு பாம்பு தோணும் அப்படிங்கிறார். சிவா மதம் இந்த மதத்துல என்ன தோஷம் கேட்டா எருமை வெள்ளியும் தெரிஞ்சா பரவாயில்ல, இது வெள்ளியும் தெரியுது. இதுன்னு முன்னாடி இருக்க வஸ்துவை பார்த்து வெள்ளிங்கிறான், இது வெள்ளியும் தெரிஞ்சப்பறம் அதை எடுத்துக்கிறான். அதை எடுத்துட்டு அதை ஆர்டர் போய் ஏதாவது பண்ணணும் பார்க்கலாம். இப்போ இருக்கு. எனவே அதிஷ்டானம் இல்லாம இது இல்லாம வெறும் வெள்ளி அப்படின்னா வெறும் பாம்பு அப்படின்னு தோணுது. என் கண்ணாடி இருக்கிறது பாம்புன்னு தெரியுது, ஆனா அதிஷ்டானம் சேர்த்து வச்சுதான் தெரியுது. கண்ணு மூடினா அப்படியே தலை முடி கொத்து மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். அங்கேயும் ஏதோ அதிஷ்டானம் இருக்கு, ஏதோ ஒண்ணுதான் அப்படி தெரியுது. கண்ணை மூடினா கண்ணுல இருக்கிற தோஷம் தான் அப்படி தெரியுது, இல்ல இருட்டு தான் அப்படி தெரியுது, ஏதோ ஒண்ணு சொல்லியா. ஆனா அலம்பனக்கியாதிகா அடுத்த திருநாம் அனாலம்பன சாதி விஷயமே இல்லாத சாதி. அலம்பனம் தான் விஷயம், ஒரு விஷயமே கிடையாது ஞானத்துக்கு உண்டாவா. பிரம்ம ஞானத்துல எந்த விஷயமே கிடையாது, அப்படி ஒரு ஞானம் வருதுன்னா தப்புங்கிற. ஏன்னா விஷயமே இல்லாட்டா அது ஞானமே ஆகாது. ஞானம் தான் அதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா ஞானம் இச்சா அதாவது ஆசைங்கிறதான ஏதாவது விஷயம் இருக்கணும். ஒரு விஷயமே இல்லை ஆனால் அவருக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் பேசு. அதனால விஷயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று வேணா சொல்லலாம், ஞானத்துக்கு விஷயம் இருக்கு ஆனால் அந்த விஷயம் இங்கே இல்லை வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னா அதுதான் நெய்யாய்க்கு சொல்றான். இங்கே இருக்கிறது வேற எங்கேயோ இருக்கிறதா தெரியுது அப்படிங்கிறது நெய்யாய்க்கு சொல்றான். இல்லை எங்கேயுமே விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது அசத்தியாதிவாதம் அப்படின்றது. இது பௌத்த மதம் சொல்றான். வேணாலும் தனியாக நீ என்ன சொல்லிட்ட ஒன்றும் சொல்லலை. அதனால விஷயமே இல்லாத ஞானம்னு சொல்றது ஒரு பேத்தம், அது தப்பு. அப்படி ஒரு ஞானம் வராது. இப்படி பல மதத்தில் பல பேர் பல விதமாக இந்த சாதியை நிறுவனம் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்ததுல பௌத்த மதத்திலேயே நாலு மதம் இருக்கு, யோகாச்சாரம், மாத்தியமிகன், வைபாஷிகன், சௌத்ராந்திகன். இது நாலு பேருக்கு பேர். அதாவது புத்தருக்கு நாலு சிஷ்யர்கள் இருந்தாலும் அவன் நாலு சிஷ்யருக்கும் உபதேசம் பண்ணார் அவர். ஆனால் கிரகிக்கும் போது ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி கிரகிச்சார். புத்தர் பார்த்தார், சரி அவளுக்கு ஏற்ற மாதிரி அது வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவளுக்கு ஏற்ற மாதிரி உபதேசம் பண்ணிட்டார். இப்போ நாலு பேருக்கு நாலு விதமாக உபதேசம் ஆச்சு. ஒருத்தர் சொன்ன கண்ணுக்கு நேரத்தை பார்க்குற வசூ எல்லாம் இருக்குது, ஆனால் மொத்தமும் சத்தியம், ஆனால் என்ன க்ஷணம் அப்படின்னா சொன்னீங்கன்னா ஒரு க்ஷணம் மட்டும்தான் இருக்கும், அடுத்த க்ஷணம் அது அழிஞ்சு போகணும் வேற ஒன்று வந்துடும் கேட்டார். இன்னொருத்தருக்கு சொன்னார், எல்லா வசுவும் இருக்குது ஆனால் அது கண்ணுக்கு தெரியறது இல்லை, அதெல்லாம் ஞானத்தினுடைய ஆதாரம், நம்ம ஊகிச்சுக்கிறோம். இன்னொருத்தர் சொன்னார், எல்லா வசதியும் இருக்கிறதெல்லாம் போய் ஒன்றும் கிடையாது, ஞானம் மட்டும்தான் இருக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு ஞானமும் கிடையாது இல்லை, இது ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுக்கேன். அவா புத்திக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது பார்த்து சொன்னாரா. இப்படி பௌத்த மதத்தில் நாலு விதமாக பண்ண முடியாதனால சாதிவாதமும் அவள்கிட்டயே நாலு மதமாக நாலு விதமாக இருக்கும். இது தவிர அத்வைத மதத்தில் அணிவச்சினே கேட்டு இருக்கு, மீனாவத மதத்தில் ரெண்டு மதம் தனித்தனியாக இருக்கு, நியாய மதம் இருக்கு, இந்த மதங்களை எல்லாம் கண்டிக்கிறதா இருக்கும். இதெல்லாம் தப்பு என்று சொல்லி வேதாந்திகளுடைய மதம் விசித்தாத்வைத வேதாந்தியுடைய மதத்தில் யசார்த்த கேட்டின்னு சொல்லியிருக்கேன். இல்லாத விஷயம் எதுவுமே தெரியாது, இருக்கிற விஷயம்தான் தெரியும். எல்லாத்துலேயும் எல்லா அம்சமும் இருக்கிற முடியினாலும் இருக்கிறது தான் தெரியுது. ஆனால் உதாரணம் சித்தியை பார்த்து வெள்ளின்னு சொல்கிற முடியும், வெள்ளி ஞானம் வருது இல்லையோ, அது உண்மையிலேயே வெள்ளி இருக்குங்கிறாரு. அதாவது வெள்ளியிலிருந்து சில அம்சங்கள் அங்கே இருக்கு, சித்தியிலையும் கலந்து எதுலேயுமே எல்லா அம்சமுமே கலக்கும், அதனால வெள்ளியினுடைய சில அம்சங்கள் சித்தியில் கலந்துருக்கு, அதை தான் பார்த்துருக்காங்க. பார்த்தோம்னா வெள்ளின்னு சொல்கிறான், ஆனால் அது வெள்ளி உபயோகப்படலையே, போதனை பண்ண முடியலையே அப்படின்னா இந்த அம்சம் உபயோகப்படாது. மற்ற எல்லாம் சேர்ந்தால் தான் உபயோகப்படும். மோதனம் செய்யறதுக்கான வெள்ளி அம்சம் செஞ்சிருக்கு, அது இங்கே கிடையாது.
ஆனா இந்த மோதிரம் செய்யறதா நினைச்சானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவன் நினைச்சா ஆனா அந்த வெளியே இங்க கிடையாது. இவன் ஏதோ பொதுவா நினைச்சிருக்கான் அவனுதான் எப்படிங்கிறது. இது சத்தியாதி இந்த மதம் தான் சரியா இருக்கும். யசார்த்த கேள்வி தான் சரியா இருக்கும். சச்சியாதி தான் சரியா இருக்கும். நாதமணிகள் சாதிச்சுட்டே இருக்கு. பரசுகாரரும் சுவாமி தேசிகரும் சாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வெள்ளி இல்லைன்றாங்க. நீ சொன்னது சரி, இது வெள்ளியுடைய அம்சம் இருக்கட்டும், வெள்ளின்னு சொல்லிடலாம். ஆனா கொஞ்ச நேரம் கிட்ட கிட்ட போய் பார்த்து எடுத்து பார்த்து இது வெள்ளி இல்லைன்னு சொல்றானே அப்படின்னா, ஆமா மோதிரம் செய்யறதுக்கு உபயோகப்படுற வெள்ளி இல்லைன்னு அர்த்தம். உபயோகப்படுற வெள்ளி இல்லை, உபயோகப்படாத வெள்ளி தான் இருக்கு அர்த்தம். ஆனா இருக்கிறது தான் தோன்றது, இல்லாதது தோன்றது இல்லை. அது என்ன கேட்டா தோஷ வசத்தினால கொஞ்சம் மாத்திரம் தான், அதாவது இந்த சிப்பியினுடைய முழு அம்சமும் தெரியறது இல்லை. அது வெள்ளி இருக்க மாதிரி சிப்பியும் இருக்கிறது இல்லை. அந்த சிப்பி அவனுக்கு தெரியறது இல்லை, வெள்ளி மாத்திரம் தெரியுது. அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறது சத்யாதிவாதிகள். இப்படி சாதி விசாரத்துல விஸ்தாரமாக பல மதங்களை எடுத்து சொல்லி நம்மளுடைய மதத்தை ஸ்தாபிச்ச முதல்லயே சொன்ன மாதிரி இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இது சுவாமி தேசியம் ரொம்ப கடினமாக சாதிச்சிருக்க. இதெல்லாம் ஒவ்வொரு சுலோகமும் எடுத்து அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் ஆகும். பகாங்கள்லாம் இன்னும் இந்த பாடம் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாள். இருந்தாலும் இப்போ வந்து திருக்கோணத்தை தேசியம் வந்து அது சுருக்கமாக நமக்காக பதினேழு திருநாமங்களில் சாதிச்சதை அடைய நேரம் பற்றி வித்யாவனம் பண்ணினேன். இனி தொடர்ந்து அடுத்து புத்தி சரத்தில் அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். குவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாமி மதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.